சுவையான ஈஸியான ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். பாருங்கள் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள நல்லா பதமாக வந்திருக்கு. முதலெல்லாம் இதுக்கு உள்ள ஃபில்லிங் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கிறானோ, பூண்டு கொஞ்சம் வெட்டிய பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை ஒரு பட்டை ஒருத்தண்டு. நான் இங்கே டின் ஃபிஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இதை மீனில் உள்ள முள் எல்லாம் அகற்றிட்டு துண்டுகளாக்கி இதுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு மீன் தான் போடணுமா இருந்தால் மீனை அவிச்சிட்டு முள்ளெல்லாம் எடுத்துட்டு சின்ன துண்டுகளாக்கி இப்படி சேர்க்கலாம். அதுக்கு பச்சை மிளகாய் ஒரு மூணு போல வச்சு மிளகாய் வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 2 டேபிள்ஸ்பூன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். துண்டு மிளகாய் தூள் அது 1 டேபிள்ஸ்பூன். உப்பும் போட்டு நல்லா புரட்டி விடணும். அரிஞ்ச 2 வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிடணும். அவிச்ச உருளைக்கிழங்கு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். துண்டுகளை தான் சேர்த்துருக்கிறேன். நல்ல மசிய விடுங்க. கொஞ்சம் லைம் ஜூஸ் போடணும். இப்போ நாங்கள் இதை வேக வேக எடுத்து வச்சுக்கணும். இந்த ஃபில்லிங்கை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற நேரம் கட்லெட் செஞ்சு கொள்ளலாம். நாங்கள் இதை வந்து பால் பிடிச்சிக்கொள்வோம். இப்படி எல்லா உருண்டையும் செஞ்சு வச்சுக்கிறணும்.
இப்போ உருண்டைகளை எப்படி கோட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இப்போ நான் இதுக்கு எக் ஒன்று போட்டு வெயிட் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து பிஸ்கட் தூள் எடுத்துக்கணும். நான் வந்து இந்த பான் தூளை தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் வீட்டில் நானே செஞ்சது தான். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த முட்டையில் டிப் பண்ணி இந்த பிஸ்கட் தூளை நல்லா பிரட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த பிரெட் க்ரம்ஸில் தான் நல்லா எல்லா பக்கமும் பிரட்டி விடணும். இப்படி எல்லா உருண்டைகளையும் எக் வாஷ் பண்ணி செஞ்சு எடுத்த பிறகு முதல் கோட்டிங் முடித்த பிறகு ரெண்டாவது அதே மாதிரி டபுள் கோட்டிங்கும் செய்யணும். 200 செல்சியஸுக்கு 20-22 நிமிஷம் பேக் பண்ணணும். அப்போ நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அந்த பொரிக்கிற நேரம் உடைஞ்சு போகாது. இப்போ ரெண்டு கையில் உங்களுக்கு செய்கிறது கஷ்டம்னால ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சு பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்படி முதல் கோட்டிங்கை செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ திரும்ப நான் ரெண்டாவது கோட்டிங் செய்கிறதுக்கு திரும்பவும் முட்டை கலவையில் டிப் பண்ணி திரும்பவும் இந்த பான் தூளில் பிரட்டி எடுக்கணும். உங்கள்கிட்ட பான் தூள் இல்லாட்டியும் பரவாயில்ல, பிஸ்கட் தூள்லையும் பொறிச்சு எடுக்கலாம். பிரட்டி எடுக்கலாம். உங்களுக்கு இந்த பான் தூள் எப்படி செஞ்செடுக்கிறதுன்னு தேவையான கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் வேறொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் இதை பொறிக்க போகிறேன். சட்டியில் ஆயில் போட்டுக்கிட்டு இவ்வளோ டீப் ஃப்ரை தான் பண்ணணும். நாங்கள் பொறிச்சு எடுத்து வைக்கிறதுக்கு பிளேட்டில் டிஷ்யூலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் எடுத்து வச்சுக்கொள்றதுக்கு. ஆயில் சூடான பிறகு கட்லட்டை போட்டு எடுக்கணும். பேண்ட் அளவுக்கு ஏற்ற மாதிரி கட்லட்டு போட்டு எடுக்கணும். எல்லாம் கட்லட்டையும் போடக்கூடாது, இடம் போதாமல் போகும். 3 இல்லாட்டி 4 போட்டு பொறிக்கிற மாதிரி இதுதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கோல்டன் கலருக்கு வருது. ஓகே, நாங்கள் இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு நாங்கள் வெளியே எடுப்போம். மற்ற உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கணும்.
இந்த கட்லட் டீ டைமுக்கு நல்லாயிருக்கும். சின்னவங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு அனுப்பிவிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம். ரைஸோடையும் வச்சு சாப்பிடலாம். ஒரு டேஸ்டான ஒரு ஸ்நாக் ஒன்று. இந்த கட்லெட்டை கிறிஸ்மஸ்க்கு அல்லது நியூஇயருக்கு கட்டாயம் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்டான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள் பொன்னிறமாக வந்திருக்கு. வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.